புறம்போக்கு நிலங்களில் இருப்பவர்களுக்கு பட்டா கிடைக்குமா? நான் பரஞ்சோதி பாண்டியன், ரியல் எஸ்டேட் துறையில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற நபர். கடந்த 15 வருட கால அனுபவம் பெற்றிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் லீடர். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது வந்து புறம்போக்கு நிலங்களை பற்றியும், புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா, அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்ன அப்படின்னா, புறம்போக்கு நிலம்னா என்ன? புறம்போக்கு நிலம் அப்படின்றது அது அரசோட சொத்து, அரசோட நிலம். அதாவது எல்லா தனியாருக்கும் எல்லாருக்கும் கொடுத்தது போக ஊரில் மிச்சம் இருக்கு அப்படின்னா அது வந்து அரசோட நிலம், அது வந்து புறம்போக்கு நிலம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, புறம்போக்கு நிலமும் அனாதீன நிலமும் என்ன வித்தியாசம்? புறம்போக்கு அப்படின்றது அது அரசினுடைய நிலம், அனாதீனம் என்பது அது ஒரு காலத்தில் தனியார் நிலம், அது அரசுக்கு திரும்பி வந்தது, அதனால அது அனாதீன நிலம். அது ஆளே இல்லாதனால அனாதீனமாகி அது திரும்பி அரசுக்கு வந்துச்சு. புறம்போக்கு என்பது அரசுடைய சொத்து, அனாதீனம் என்பது தனியார் வசமிருந்து அரசுக்கு வந்த சொத்து, இப்படி வச்சுக்கலாம். ஆக ரெண்டுமே புறம்போக்கு நிலம் தான். ஆக இந்த ரெண்டு புறம்போக்கு வகையான நிலங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னன்னா, இப்போ புறம்போக்கு நிலங்களில் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்ட் 50 லட்சம் ரூபா, சென்னை நகரத்துக்குள்ள வெளியே பார்த்தீங்கன்னா சென்ட் 10 லட்சம் ரூபா, புறநகர்கள் 5 லட்சம் ரூபா. அதில் 2 சென்ட் 30 லட்சம் ரூபா, 20 லட்சம் ரூபா இருக்கிற மாதிரி இருக்கிற இடங்களில் நிச்சயமாக ஒரு இந்த அடித்தட்டு மக்கள், அதை உடல் உழைப்பு கொடுக்கின்ற வேலை செய்கின்ற மக்கள், பாட்டாளி இருக்கிற மக்கள், அல்லது ரொம்ப கீழ்த்தட்டில் இருக்கின்ற மக்களால் நிச்சயமாக அவர்களால் இடத்தை வாங்கவே முடியாது. அப்போ அவங்களோட அடுத்த புகலிடம் எங்கே இருக்குன்னா, சென்னையில் புறம்போக்கு நிலங்களில் தான் கட்டி குடியிருக்காங்க. அதுவும் புறம்போக்கு நிலங்களும் விலை கொடுத்த லட்சங்களுக்கு தான், 5 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம். சென்னை உள்ள எங்கே போனாலும் சரி தான், கோயம்புத்தூர் உள்ள மதுரையில் வைகை ஆத்தோரம், கோயம்புத்தூரில் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் போனீங்கன்னா புறம்போக்கு நிலங்கள் குடியிருப்போம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா நிலங்கள் குடியிருப்போம் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த புறம்போக்கை பற்றின விவரங்கள் அந்த நிலங்களில் இருக்கிறது தெரியணும் அப்படின்றது தான் நம்ம நோக்கம். ஆக புறம்போக்கு அரசோட நிலம், முதல்ல வந்து ரெண்டு புறம்போக்கை வந்து ரொம்ப முக்கியமாக தெரியும். பல புறம்போக்கு நிலங்கள் இருக்கு. முதல் அதாவது ஏரிக்கிட்ட இருந்தால் ஏரி புறம்போக்கு, குட்டறிக்கிட்ட இருந்தால் குட்ட புறம்போக்கு, குளத்துக்கிட்ட இருந்தால் குளத்து புறம்போக்கு, மலைக்கிட்ட இருந்தால் மலை புறம்போக்கு, எந்த இடம் இருக்கோ அது பக்கத்தில் அரசு நிலம் இருந்தால் அந்த இடத்த வச்சு அது புறம்போக்கு. பொது வழிபுறம்போக்கு, பாதை புறம்போக்கு, இப்படி எல்லாம் வயக்காடு, மேய்க்கால் புறம்போக்கு அப்படின்னு பல புறம்போக்கு நிலங்கள் இருக்கு. ரெண்டே நிலம் மட்டும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அது ரெண்டு மட்டும்தான் நம்மளோட மக்கள்கிட்ட நிறைய சிக்கல்களையும் பிரச்சனையும். ஒன்று வந்து நீர்நிலை புறம்போக்கு, இன்னொன்று வந்து நத்தம் புறம்போக்கு. நீர்நிலை புறம்போக்கு அப்படின்னா நீர்நிலையில் இருக்கின்ற புறம்போக்கு, நீர்நிலையை சுற்றி இருக்கின்ற புறம்போக்கு. நத்தம் புறம்போக்கு என்பது கிராம நத்தம், குடியிருப்புக்காக வெள்ளக்காரர்கள் காலத்திலேயே அளந்து விடப்பட்ட இடத்துல இருக்கின்ற புறம்போக்கு. இந்த ரெண்டு புறம்போக்கும் நல்லா தெரியும். இப்போ நான் நீர்நிலை புறம்போக்குகளை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, நீர்நிலை புறம்போக்குகள் ஏழை குறை குட்டன் எல்லா இடத்துலையும் அதை சுற்றி இருக்கேன். அங்கே நிறைய குடியிருப்புகள் அதெல்லாம் வந்து உட்கார்ந்துட்டாங்க. சட்டம் என்ன சொல்கிறதுன்னா, நீர்நிலைகளை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை வந்து காப்பாற்றணும் இப்படிலாம் சட்டம் சொல்லுது. அதனால் வந்து நீர்நிலை புறம்போக்குகளில் வந்து யாராவது குடியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்த கொடுக்கக்கூடாது, பட்டா ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு ஒரு கிளாஸ் தேவை ஆக்கிரமிப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா ஆக்கிரமிப்பு எவனவனா இருந்துக்கோ, என்னைக்கு தேவைப்படுதோ நான் வந்து தூக்கிடுவேன், அது ஒரு சொல்லுது. இல்லைன்னா எங்களுக்கு தேவையில்லை, நீ பணத்தை கட்டிட்டு பட்டாக மாற்றிக்கோ அப்படின்னு கூட சில இடங்கள்ல சொல்லுது. அது எது எதில் சொல்லுது அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அவங்களுக்கு புரியும். சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த கெயிட்டி தியேட்டர்கிட்ட புதுப்பேட்டன்னு ஒரு இடம், அந்த பக்கிங்காய் கெனாலோரம் நிறைய நான் வந்து ஒரு 20 ஆண்டுகளாக சின்ன மாணவர் பருவத்திலேருந்து குழந்தை பருவத்திலேருந்து அங்கே வீடுகள் குடியிருப்புகள் என்பதை நான் பார்த்துட்ருக்கேன். திடீர்னு ஒரு ராத்திரியில் எல்லா வீட்டுமே மொத்தமாக காலையில் பார்க்க மாறிடுச்சு. எப்படி இது நடந்ததுன்னே தெரியல. ஆக எத்தனை வருஷம் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் நினைச்ச அரசு வந்து நீர்நிலை புறம்போக்குகள் பக்கத்தில் இருக்கிறது தூக்கிடுவாங்க. அதனால் வந்து நிச்சயமற்ற தன்மை. அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க நீலாங்கர கெனாலோரெலாம் நிறைய பேர் மாற்றிட்டாங்க,
நிறைய பேர் பயந்தாங்க, இடத்த எடுத்துருவாங்க, நம்ம வேற எங்கேயாவது போகணும், அப்படி மாற்று ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இருந்தாங்க. நிறைய பேர் பஞ்சாயத்தில் தீர்மானம் போடுறாங்க. சோழிங்கநல்லூரில் இந்த டிசிஎஸ் படத்தை செம்மன் ஏத்தாப்பில் கூட ஒரு பெரிய நீர்நிலை புறம்போக்கில் ஒரு குடியிருப்பு இருக்குது. இவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக பஞ்சாயத்துலேயே தீர்மானம் போட்டாங்க, பட்டா கொடுக்கலாம் அப்படிலாம் தீர்மானம் போட்டாங்க, எங்கெங்கேயோ மனு கொடுத்தாங்க. நீர்நிலை புறம்போக்கு அப்படின்றதுனால சென்னையில் நிறைய இடங்கள் பெருங்குளத்தூரில் குண்டுமேடுன்னு ஒரு ஊர் இருக்குது, இங்கே எல்லா இடங்களையும் இருக்கிறாங்க ஆட்கள், ஆனால் அது நீர்நிலை புறம்போக்குகள் பட்டா கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. அந்த உத்தரவை வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி போராடி நீர்நிலை புறம்போக்குகளை பட்டா கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி பட்டா கொடுக்கறதுக்கு போராடி அது வெற்றி பெற்று அப்பொழுது இருந்த கலைஞர் கருணாநிதி அரசு சரி ஏழை மக்கள் எங்கே போவாங்க அவங்களுக்கு நம்ம பட்டா கொடுக்கலான்ட்டு அவங்க கொஞ்சம் பேர் நீர்நிலை பொறுப்புள்ள பட்டா கொடுத்தாங்க. ஆனால் மறுபடியும் யாரும் வரிகட்டு ஒரு சங்கம் அந்த சங்கம் இந்த சங்கம் அப்படிலாம் அரசு எல்லாம் போய் அது மாதிரி நீர்நிலைகள் காப்பாற்றப்படணும், ஈகாலஜி காப்பாற்றப்படணும், சூழல் காப்பாற்றப்படணும்னு சொல்லி நீதிமன்றத்து மூலமாக அந்த சட்டத்துக்கு தடை வாங்கிட்டாங்க. அது வந்து அதுக்கப்புறம் அது நடக்கலை. ஆக புறம்போக்கு நிலங்களில் நீர்நிலைகளில் பட்டா கிடைப்பது என்பது அரிதினும் அரிதான செயல், இருப்பது வரை இருந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக வந்து நத்தம் புறம்போக்கு. நத்தம் புறம்போக்கில் என்ன விஷயம்னா எல்லா ஊர்லேயும் நத்தம்ன்றது குடியிருப்பு பகுதிக்காக சர்வே பண்ணும்போது அந்த காலத்திலேயே வந்து ஊர் ஊரை ஊட்டின பகுதிகள் எல்லாத்தையும் நத்தம்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ நத்தம் ரெண்டு இருக்கு, ஊர் நத்தம் சேரி நத்தம், அதாவது ஊர்காரன் இருக்கிறது ஊர் நத்தம், சேரிக்காரன் இருக்கிறது சேரி நத்தம், அந்த மாதிரி இடத்தெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டாங்க. அதை போய் மீதி நஞ்சை புஞ்சைதான் வயசாக இடத்தை பிடிச்சி யூடிஆரில் மட்டா போட்டாங்க. இவங்க நில அளவையில் வந்து யூடிஆரில் அளந்து அது எல்லாத்தையும் போட்டாங்க, நத்தத்தை அப்படியே அளக்காமல் விட்டுட்டாங்க. அதற்கப்புறம் 90 வயது 95 வயது வந்து அளந்து சர்வே செய்து நத்தம் நிலவரி திட்டம் செஞ்சாங்க. அப்போ 90-95 முன்னாடி நத்தம் நிலவரி திட்டம் இல்லாமல் எல்லாரும் வீடு கட்டி இருந்தாங்க, ஆனால் அதுக்கு பேர் நத்தம் புறம்போக்கு தான். பல வருஷமாக இருந்திருக்காங்க, பல காலமாக இருந்திருக்கிறாங்க, அது நத்தம் புறம்போக்கு தான். அதுக்கப்புறம் எப்போ ஆச்சுன்னா நத்தம் நிலவரி திட்டம் அறிமுகப்படுத்தி யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அளந்து அவங்களுக்கு சீர் செய்து நிலவரி திட்டத்தின் மூலமாக அந்த இடத்த அவங்களுக்கு பட்டா பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் அரசு வழி எது பாதை எது மிச்சம் இருக்கிற இடம் எது பொது இடம் எது இதெல்லாத்தையும் அரசு தனக்கு எடுத்துக்கிச்சு. அதை புறம்போக்காக வச்சிருந்துச்சு நத்தத்தில். இல்லாட்டி என்ன ஆகணும், நத்தம் புறம்போக்கு இந்த சர்வே பண்ணலன்னா ஆக்கிரமிப்பு ஜாஸ்தியாகி எல்லாமே இவங்க இடமா போயிடும், அரசுக்குன்னு இடம் வராது. அரசு உள்ளே போய் அந்த நம்பரில் அளக்கவே இல்லை, சர்வே பண்ணவே இல்லை, பிரிக்கவே இல்லை, ரெக்கார்டே இல்லை, அந்த ஒட்டு மொத்தத்துக்கும் ஒரே சர்வே நம்பர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நிலவரிக்கிட்ட வரும்போது தான் அந்த ஒரே சர்வே நம்பராக அந்த ஒரு ஒரு ஆளுக்கு யார் யார் அந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களை சப்டிவிஷன் பண்ணி உட்பிரிவு செய்து அவங்களுக்கெல்லாம் தனித்தனியன் கொடுத்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஒதுக்கி சீராக்கி வரைபடம் வரைஞ்சி மேப் வரைஞ்சி அதை அரசு தனக்குன்னு எடுத்துருச்சு இந்த சிக்கல்லாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நத்தம் தோராயப்பட்டா அப்படின்னு ஒன்று கொடுக்கும், பிழைகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. இப்போ சில இடத்துல வந்து ஒரு ஆள் 30 சென்ட் அனுப்பிச்சுருப்பார், வீடெல்லாம் கட்டியிருப்பார், அவருக்கு வந்து 10 சென்ட்டுக்குலாம் பட்டா கொடுக்க முடியாது. அப்புறம் மீதி பட்டா வந்து அரசுக்கிட்ட அவங்க பணம் கட்டி வாங்க முடியும். இந்த புறம்போக்காக பணம் கட்டி வாங்குறது எப்படி அப்படின்னா அது பெரும்பாலும் நத்தம் புறம்போக்கில் தான் நடக்கும். ஆக நத்தம் புறம்போக்கில் நீங்கள் எவ்வளோ காலம் இருந்தாலும் ரைட்டுங்களா சொல்ல வருது அனுபவிச்சுருந்தாலும் அரசு நிச்சயமாக இலவச பட்டாவோ அல்லது ஸ்கீம் போட்டோ மறுபடியும் நிலவரி திட்டம் போட்டோ அல்லது பணம் கட்டியோ உங்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறது. நீர்நிலை புறம்போக்கு நேர் எதிர்நிலை தான் நத்தம் புறம்போக்கு. ஆக பட்டா கிடைக்குமா அப்படின்னா நத்தம் புறம்போக்காக இருந்தால் பட்டா கிடைக்கும், நீர்நிலை புறம்போக்காக இருந்தால் பட்டா கிடைக்கும். சரி, மீதி புறம்போக்கு மேக்கால் புறம்போக்கு மலை இந்த மாதிரி வேற வேற புறம்போக்கெல்லாம் இருந்தால் நிச்சயமாக அதுக்கு அரசு சட்டம் போட்டுச்சு. அரசு புறம்போக்கு நிலங்களை 10 ஆண்டுகளுக்கு மேல் முதல்ல 20 ஆண்டுகளுக்கு வசிக்கிறவங்க அரசுக்கு தேவைப்படாத பட்சத்தில், அப்புறம் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கிறவங்களை குறைச்சி, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கிறவங்களை குறைச்சி, இதுவும் வந்து கலைஞர் கருணாநிதி தான் செஞ்சார். அது இன்னைக்கு கலைஞர் பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் வந்து நீர்நிலை அல்லாத நத்தம் புறம்போக்கு அல்லாத வேறு பட்டாக்களி, அது நத்தம் புறம்போக்கு எப்பவுமே 12 நம்ம மனு செஞ்சால் கிடைக்க வாய்ப்பு உண்டு, பட்டா நீர்நிலையில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மீதி புறம்போக்குகளில் குடியிருப்பவர்கள்
வேறு குடியிருப்பு மனை இல்லைன்னு தெரிஞ்சதுனால, வீடு இல்லைன்னு தெரிஞ்சதுனால அவர்களுக்கு தனி ஜீவோவே இருக்கு. அந்த ஜீவோ நான் வந்து நீங்க கேட்டீங்கன்னா கூட அந்த ஜீவோவை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விடுறோம், உங்க மெயிலுக்கு அனுப்பி விடுறோம். அரசு 5 ஆண்டுகளுக்கு மேல இருந்தா அதெல்லாம் வந்து பட்டா கொடுத்து அந்த ஏழைகளுக்கு பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கும் ஒரு நீதிமன்றம் ஏதோ ஒரு தடை போட்டிருந்துச்சு. ஆனால் அதுக்கு அதை வந்து நிறைய பேருக்கு பட்டா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு அப்புறம் வந்து யாருக்கும் வந்து இலவச பட்டாக்கள், புறம்போக்குநிலங்கள் பட்டாக்கள் இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்கல. ஆக இதுதான். ஆனால் 5 ஆண்டுகளுக்குள்ள வந்து புறம்போக்குநிலங்களில் வாசிக்கிறவங்க பட்டா கொடுக்கலான்னு ஒரு ஜீவோ இருக்குது. இது இல்லாமல் அரசு நகரப்பகுதி, அதாவது அரசோட நகரப்பகுதி சாரி மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வரை புறநகர்களில் யாருக்கும் பட்டா கொடுக்கக்கூடாது, விலை மதிப்புள்ள இடம் அப்படின்னு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்குது. அதுவும் பார்க்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏற்கனவே நில ஒப்படையில் வந்தோம், ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன், 3 செட்டு 5 செட்டு இந்த மாதிரி கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பட்டா அவங்க யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்க கொடுக்குறாங்க. ஆக நீங்கள் எந்த வகை புறம்போக்கில் இருக்கிறீர்கள் என்று கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நீர்நிலை புறம்போக்கா, நத்தம் புறம்போக்கா, அல்லது வேறு வகையான புறம்போக்கு நிலமா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. வேறு வகையான புறம்போக்கு நிலமா இருந்தால் அரசு ஏற்கனவே போட்டிருக்க உத்தரவுகள் ஜீவோக்கள் இவற்றை எடுத்து மனு செய்து பட்டா பெறுவதற்கான வழிவகைகளை செய்யுங்கள். நத்தம் புறம்போக்கா இருந்தால் ஜமாபந்தியில், நத்தம் புறம்போக்கா இருந்தால் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பார்த்து மனு கொடுத்து பணம் கட்டி பட்டா வாங்குவதற்கு ஏற்பாடு பண்ணலாம், அல்லது அடுத்த ஸ்கீம் அறைக்கு வெயிட் பண்ணலாம், அடுத்த நத்த நிலவரத்திட்ட பிளான் அறைக்கு வெயிட் பண்ணலாம். ஆக தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த பட்டா வாங்க. நீர்நிலை புறம்போக்காக இருந்தால் கவனிங்க, ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் அப்படி ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க, அதை கோர்ட்டில் உத்தரவு போட்டு எடுத்திருக்காங்க. அதில் ஏதாவது மாற்றங்கள் வருதா என்று கண்காணித்து கொண்டே இருங்கள். இடமே இல்லாத புறம்போக்கு நிலங்களை வசிப்பவர்களுக்கு பட்டா நிலங்கள் இருந்தால் எனக்கும் மிக சந்தோஷமான விஷயம்தான். அதனால் வந்து இந்த செய்தியை நிலம் புறம்போக்கு நிலங்கள் வசிக்கிறவர்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க நிச்சயமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தகவல்களை கொண்டு போய் சேருங்க. இது அவர்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொத்து சம்பந்தமாக எந்த வித சிக்கல் இருந்தாலும், தமிழகம் முழுவதும் இருந்தாலும் நீங்கள் வந்து நிச்சயமாக இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எப்போ வேணால் கால் பண்ணுங்கள், எத்தனை வாட்டி வேணால் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆலோசனைகள் முற்றிலும் இலவசம். இது மட்டும் இல்லாமல் நேரடியாக வந்து கள ஆய்வு செய்து தங்கி உங்கள் பகுதிகளை பார்த்து கூட சரி செய்து கொடுக்கிறோம். ஏதாவது சிக்கல்களோ பிரச்சனைகளோ இருந்தால் முற்றிலும் இலவசமாக, அது முற்றிலும் இலவசமாக செய்து தருகிறோம். சொத்துக்கள் சேரட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.